சயின்டிஸ்ட்னு சொன்ன உடனே யார் ஞாபகம் வருது? ஐன்ஸ்டைனா, ஐசக் நியூட்டனா, ஸ்டீஃபன் ஹாக்கிங்கா, இல்லை தாமஸ் ஆல்வா எடிசனா? ஏன் உங்களுக்கு சயின்டிஸ்ட்னு சொன்ன உடனே டெஸ்லா ஞாபகம் வரல? காலைல எழுந்ததுலேருந்து ஃபர்ஸ்ட் யூஸ் பண்ணுற மொபைல்லேருந்து நைட்டில் ஃபேனை போட்டு தூங்குற வரையிலுமே அவரோட இன்வென்ஷனால தான். ஆனால் ஏன் ஞாபகம் வரல? ஏறக்குறைய 300 பேட்டன்ட்டுக்கும் மேலே வச்சுருந்தவர் ஒயரே இல்லாமல் ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு கரண்ட் பாஸ் பண்ணு நினச்சவர். இது மட்டும் இல்லாமல் இன்னுமே மறைக்கப்பட்ட நிறைய இன்வென்ஷன் இருக்குது. ஸோ இவரை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். 1856 ஜூலை 10 குரோசியாவில் பிறக்கிறாரு. கரெக்டாக அன்னைக்கு சமையல் இடியோட மழையும் பெஞ்சிருக்கு. பிரசவம் பார்த்த நர்ஸ் என்ன சொல்கிறாங்கன்னா, இவன் ஒரு இருட்டோட குழந்தையாக இருப்பான். அதுக்கு டெஸ்லாவோட அம்மா அந்த இடியை பார்த்துட்டு சொல்கிறாங்க, இல்லை இவன் ஒரு ஒளியோட குழந்தையாக இருப்பான்னு சொல்கிறாங்க. ஆனால் அது உண்மைனே அப்போ யாருக்கும் தெரியல. டெஸ்லா ஸ்கூல்லையுமே ஒரு ஸ்மார்ட்டான ஸ்டூடெண்ட்டு தான். ஒரு தடவை இன்டெகிரல் கால்குலஸ் அம்ம டெஸ்லா ரொம்பவே ஈஸியாக சால்வ் பண்ணிடுறாரு. இதை பார்த்த டீச்சருக்கு இவன் கண்டிப்பாக சீட்டிங் தான் பண்ணியிருக்கான்னு டவுட் பண்ணுறாங்க. டெஸ்லாவுக்கு சின்ன வயசுலேருந்து ஐடென்டிட்டி மெமரி இருக்குது. அப்படின்னா இப்போ ஒரு புக்கை படிக்கிறாருன்னா அந்த புக்கை அப்படியே கண் முன்னாடி கொண்டு வர முடியும், ஒரு சின்ன மிஸ்டேக் கூட இல்லாமல். இதை ஃபோட்டோகிராஃபிக் மெமரின்னு சொல்லுவாங்க. இன்னும் சிம்பிளாக சொல்லணும்னா, ஷெர்லாக் ஹோம்ஸ் படத்தில் ஒரு செகண்டில் என்ன நடந்துச்சுன்னு தெளிவாக சொல்லுவார்ல, ஸோ அந்த ஒரு விஷயம்தான் நம்ம டெஸ்லா கிட்டே இருக்குது. டெஸ்லா சீக்கிரமாகவே ஸ்கோர் முடிக்கிறாரு அவரோட 17 வயசில். இந்த ஒரு இடத்துல டெஸ்லாவுக்கு ரெண்டே ஆப்ஷன் தான் இருக்குது. ஒன்று அவரோட அப்பா மாதிரி ப்ரீஸ்ட் ஆகணும், இல்லை அவருக்கு பிடிச்ச இன்ஜினியரிங் எடுக்கணும். ஃபைனலாக ஆஸ்திரியா யூனிவர்சிட்டியில் இன்ஜினியரிங் படிக்கிறாரு 21 வயசில். இவருக்கு 8 லாங்குவேஜ் தெரியும். டெஸ்லாவோட படிக்கிற நேரம் பார்த்தீங்கன்னா காலையில் 3 மணிலேருந்து 11 மணி வரைக்கும். இதை பார்த்த ஸ்டாஃப்லாம் டெஸ்லா வீட்டுக்கே ஒரு லெட்டர் அனுப்பி விட்டுறாங்க. என்னென்னா, உங்கள் பையன் அதிகமாக படிக்கிறதுனால சாவறதுக்கும் வாய்ப்பு உண்டு அப்படின்னு சொல்கிறாங்க. என்ன நேரமோ தெரியல செகண்ட் இயர்லேருந்து கேம்பிளிங் அடிக்ட் ஆயிடுறாரு நம்ம டெஸ்லா. இதனால் அவரோட ஸ்காலர்ஷிப் பாதிக்குது. இப்படியே போன நம்ம டெஸ்லா லாஸ்ட் செமஸ்டர் ஃபெயில் ஆயிடுறாரு. அவரோட ஃபேமிலி கிட்டேயுமே சொல்லலை, காலேஜ் ட்ராப் அவுட் ஆகிட்டேன்னு. 1880 அமெரிக்கா போகிறாரு வெறும் 4A சென்ட்டோடு. அங்கே கிடைக்கிற சின்ன சின்ன வேலைலாம் செய்கிறாரு. ஒரு தடவை ரயில்வே ட்ராக்ஸில் வேலை செஞ்சுட்டு இருக்கும்போது அங்கே இருக்கிற பெரிய பிரச்சனையெல்லாம் நம்ம டெஸ்லா ரொம்பவே ஈஸியாக சால்வ் பண்ணிடுறாரு. இந்த நியூஸ் எடிசன் கிட்டே போகுது. உடனே டெஸ்லாவுக்கு எடிசன் கம்பெனியில் ஜாயின் பண்ணுறதுக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியும் கிடைக்குது. எடிசன் யாருன்னு கண்டிப்பாக அவங்க எல்லாருக்கும் தெரியும். எடிசன் டெஸ்லாவுக்கு ஒரு வேலை சொல்கிறாரு. என்னென்னா, என்னோட டிசி மோட்டரை இன்னும் எஃபிஷியன்ட் ஆக்கினா நான் உனக்கு 1 மில்லியன் US டாலர் தரேன்னு சொல்கிறாரு. டெஸ்லாவும் வேலையில் இறங்கிட்டாரு. டே அண்ட் நைட் வேலை செய்கிறாரு. தூங்கும் போது கூட அந்த டிசி மோட்டரை விர்ச்சுவலாக பார்த்து என்னென்ன பிரச்சனை இருக்குன்னு பார்க்குறாரு. ஃபைனலாக ப்ராஜெக்ட் முடித்து எடிசன் கிட்ட சப்மிட் பண்ணுறாரு. எங்கே என்னோடய 1 மில்லியன் US டாலர் கேட்டதுக்கு, அது ஒரு அமெரிக்கன் ஜோக், போய் வேலையை பாருன்னு சொல்கிறாரு. ரொம்பவே கடுப்பான டெஸ்லா வேலையை விட்டுறாரு. இந்த நேரத்தில் வெஸ்டிங் ஹவுஸை மீட் பண்ணுறாரு. டிசி கரண்ட் காம்பாக்டில் என்னோட பவர் பிளான்ட் வரைக்கும் கொண்டு வர முடியுமான்னு கேட்குறாரு. டெஸ்லா ஏற்கனவே டிசி மோட்டர்ஸில் இருக்க பிரச்சனையை கண்டுபிடிக்கும் போது ஏசி மோட்டரை கண்டுபிடிச்சிருக்காரு. முதல்ல டிசினா என்ன, ஏசினா என்னன்னு குட்டியாக பார்க்கலாம். டிசி கரண்ட் 1 மைலுக்கு மட்டுமே கரண்ட் பாஸ் பண்ண முடியும். இதோட ஒயர் சைஸ் உங்கள் கையால் இருக்கும். இது மட்டும் இல்லாமல் ஃப்ளோ ஆகிற எலக்ட்ரானோட சைஸும் சரி டைரக்ஷனும் சரி மாறாது. இதனால் 1 மைலுக்கு 1 பவர் பிளான்ட் உருவாக்கணும். ஆனால் ஏசி கரண்ட்டில் இது அப்படியே ஆப்போசிட். ஒரு தின் ஒயரை வச்சு ஹை வோல்டேஜ் கரண்ட்டை பாஸ் பண்ணலாம். ஃப்ளோ ஆகிற எலக்ட்ரானோட சைஸும் சரி டைரக்ஷனும் சரி இதில் மாற்ற முடியும். ஒரு பவர் பிளான்ட் இருந்தால் போதும், மொத்தம் நியூயார்க்குக்கு கரண்ட் கொடுக்கலாம். இதை கேட்ட வெஸ்டிங் ஹவுஸ் ஷாக் ஆகிடுறாரு. உன்னோட ஒரு பேட்டன்ட்டுக்கும் 1 மில்லியன் டாலர் தரேன். அது மட்டும் இல்லாமல் உன்னோட ஏசி கரண்ட்டில் ஃப்ளோ ஆகிற ஹார்ஸ் பவருக்கு 1 டாலர் தரேன்னு சொல்கிறாரு. இவ்வளோ எஃபிஷியண்ட்டாக இருக்க ஏசி கரண்ட் பக்கம் எல்லாருமே திரும்புகிறாங்க. ரொம்பவே கடுப்பான எடிசன் டெஸ்லாவை கவுக்கிறதுக்கோசமே ஒரு பிளான் போடுறாரு. டெஸ்லா வீட்டுக்கு பக்கத்தில் இருந்த நெய்பர்ஸ்லாம் ஒரு விஷயத்த நோட் பண்ணுறாங்க. என்னென்னா, சடனாக பெட்ஸ்லாம் காணாமல் போகுது. அடுத்த நாள் எடிசன் ஒரு மீட்டிங் போட்டு காணாமல் போன நாய் பூனன்னு கூட பார்க்காம அதை கட்டி வச்சு ஏசி கரண்ட்டை ஆன் பண்ணி அது துடிச்சு சாவறதெல்லாம் காட்டி ஏசி கரண்ட் ரொம்ப ஆபத்துன்னு சொல்கிறது மட்டும் இல்லாமல் எடிசன் ஒரு எலக்ட்ரிக் சேரை கண்டுபிடிச்சி இதுக்குமே ஏசி கரண்ட் கொடுத்து பிரிசைனர்ஸ் எல்லாம் சாவடிக்கிறாரு. இதுக்கு ஆன்சர் பண்ணுற வகையில் நம்ம டெஸ்லா சயின்ஸ் எக்ஸ்பிரிமெண்ட் அப்போது ஏசி கரண்ட்டை அவரோட பாடியிலே ப்ரொடியூஸ் பண்ணி கையில் இருந்த பல்பு ஒயரே இல்லாமல் எரியுது. எல்லாருமே ஷாக் ஆகிட்டாங்க. ஃபைனலாக எல்லாரும் ஏசி கரண்ட்டை யூஸ் பண்ணவும் ஆரம்பிச்சிட்டாங்க. இதுக்கப்புறம் டெஸ்லா நிறைய இன்வென்ஷன் கண்டுபிடிச்சிருக்காரு. ஆனால் கிரெடிட்ஸ் எல்லாம் வேறு ஒருத்தங்களுக்கு போயிருக்கு. அதில் ஃபஸ்ட்டு ரேடியோ தான். ஏன்னா இன்னி வரைக்குமே ரேடியோவை கண்டுபிடிச்சது மார்க்கோனி நம்பிட்டு இருக்கோம். ஆனால் கண்டிப்பாக இல்லை. டெஸ்லா 1893 ஒரு பிரைமரி காயில், செகண்டரி காயில் இதுலேருந்து வர்ற ஃப்ரீக்குவென்சி சேமாக இருக்கும்போது ஒரு இன்ஃபர்மேஷனை டிரான்ஸ்மிட் பண்ண முடியும்னு நம்புறாரு. இதை ப்ரூவ் பண்ணுற வகையில் 1898 டெஸ்லா ஒரு ரேடியோ கண்ட்ரோல் போர்ட் செய்கிறாரு. இதை பார்த்த எல்லாருமே இவர் ஒரு மெஜிஷியன்னு சொன்னது மட்டும் இல்லாமல் டெஸ்லா ஒரு ட்ரெயின் பண்ண குரங்க உள்ள
வச்சிருக்கான்னு நம்பினாங்க. இந்த நேரத்தில் மார்கோனி எஸ்ன்ற வேர்ட மாஸ்கோ டைப்பில் சென்ட் பண்ணுறாரு, 1000 மைல் தாண்டி உடனே நோபல் பிரைஸும் தராங்க. இதை பார்த்த டெஸ்லா ரொம்பவே கூலாக ஆன்சர் பண்ணுறாரு, மார்கோனி என்னோட 17 பேட்டன்ட் மட்டும்தான் யூஸ் பண்ணுறாரு, ஸோ அவரை கண்டினியூ பண்ண சொல்லுங்கன்னு போயிட்டாரு. ஆனால் டெஸ்லா இறந்த 6 மாதத்துக்கு அப்புறம் தான் தெரியுது, ரேடியோவில் பாதி பொருள் நம்ம டெஸ்லாவோட இன்வென்ஷன் தான். இந்த நியூஸ் எல்லாருக்கிட்டையுமே போகுது, ஆனால் ரேடியோவை கண்டுபிடிச்சது டெக்னிக்கலாக நம்ம டெஸ்லா தான். ஆனால் இதுக்கு முன்னாடியே மார்கோனி நோபல் பிரைஸ் வாங்கினதால இன்னி வரைக்குமே ரேடியோ கண்டுபிடிச்சது மார்கோனி நம்பிட்டு இருக்கோம். ஃபஸ்ட்டு ஹைட்ரோ எலக்ட்ரிக் பவர் பிளான்ட்டை டிசைன் பண்ணுறாரு நைகரா ஃபால்ஸில். பட் அப்போ இருந்த சயின்டிஸ்ட் எல்லாரும் சொல்கிறாங்க இதே பாசிபிளே இல்லைன்னு. ஆனால் நம்ம டெஸ்லா இதை சின்ன வயசுலேயே ட்ரை பண்ணியிருக்காரு. இந்த நைகரா ஃபால்ஸ்லேருந்து ப்ரொடியூஸ் ஆகிற கரண்ட் ஒரு சிட்டிக்கு போதுமான அளவு இருக்கும். ஒரு தடவை நம்ம டெஸ்லா ஆக்சிடென்டலாக ஒரு மிஷினை கண்டுபிடிக்கிறாரு. இந்த மிஷின் என்னென்னா ஸ்டீம்லேருந்து கரண்ட் எடுக்கிற மாதிரி, அதாவது நீராவி. ஆனால் இந்த மிஷின் நிலநடுக்கத்தை க்ரியேட் பண்ணணும்னு நினச்சி கூட பார்த்துருக்க மாட்டார். ஆன் பண்ண உடனே பக்கத்தில் இருந்த பொருள்லாம் விழுது, வெளியே வந்து பார்த்தா ரோடெலாம் விரிசல் விடுது. என்ன பண்ணுறதுனே தெரியாமல் அவரே அந்த மிஷினை உடைக்கிறாரு. இந்த மிஷின் வெறும் 10 நிமிஷம் இருந்தால் போதும் ஒரு பில்டிங்கே காலி பண்ணிடலாம், அப்போ 1 ஹவர் ஆன்ல இருந்தால் ஒரு பிரிட்ஜையே தரமட்டமாக்கிடலாம்னு சொல்கிறாரு. இந்த ஒரு இடத்துல எர்த்தோட ரெசனன்ட் ஃப்ரீக்வன்சியை கண்டுபிடிச்சிருக்காரு. இதுக்கப்புறம் ஒரு பெரிய ப்ராஜெக்ட்னு சொல்கிறத விட ஒரு ஃபெயிலியர் ப்ராஜெக்ட்னு சொல்லலாம். நம்ம டெஸ்லாவோட ஃபஸ்ட்டு ஃபெயிலியர் ப்ராஜெக்ட் வார்டன் கிளிஃப் டவர். இந்த ஐடியா நம்ம டெஸ்லாக்கு எப்போ கிடச்சிருக்குன்னு பார்த்தீங்கன்னா 1890 கிடச்சிருக்கு. ஒரு ப்ரைமரி காயில் செகண்டரி காயில் இது ரெண்டுத்துக்கும் கரண்ட் கொடுக்கும்போது வெளியாகிற கரண்ட் டபுள் அமௌண்ட்டாக இருக்குது. அது மட்டும் இல்லை, இதுலேருந்து வெளியாகிற கரண்ட் ஒரு ஒயர்லெஸ் கரண்ட்னு கண்டுபிடிக்கிறாரு. இதை ப்ரூவ் பண்ணுற வகையில் நம்ம டெஸ்லா ஒரு பெரிய காயில் செய்கிறாரு. ஆனால் இந்த தடவை வெளியாகிற கரண்ட் ஒரு மின்னல் மாதிரி இருந்திருக்குன்னு தூரத்தில் இருக்கிறவங்க சொல்லியிருக்காங்க. இந்த காயில்லேருந்து வெளியாகிற கரண்ட் அளவுக்கு அதிகமானதுனால பக்கத்தில் இருந்த பவர் ஸ்டேஷன்லாம் வெடிச்சிருச்சு. ஸோ இதுக்கப்புறம் ஒரு பெரிய காயில் செய்கிறாரு, இது பேர் தான் வார்டன் கிளிஃப் டவர். இதுக்கு முன்னாடி செஞ்ச 2 காயிலுமே குறிப்பிட்ட தூரம் வரைக்கும் தான் போக முடியும், ஆனால் இந்த தடவை லாங் டிஸ்டன்ஸ் ட்ரை பண்ணியிருக்காரு. இதோட விளைவுனால பக்கத்தில் இருந்த குதிரைகள்லாம் அலறி அடித்து ஓடி இருக்கு. ஏன்னு பார்த்தீங்கன்னா அது போட்டிருக்க ஹார்ஸ் ஷூ ஒரு எலக்ட்ரோ மேக்னெட்டிக் இண்டெக்ஷன். அது மட்டும் இல்லை, இந்த டவரில் நிறைய லீக்கேஜும் இருக்குது. இதுக்கு நடுவில் கரெக்டான ஃபினான்ஷியல் டெஸ்லா டவருக்கு போவதனால இந்த ப்ராஜெக்ட் கொலாப்ஸ் ஆகுது. வேறு வழி இல்லைன்னு இந்த ப்ராஜெக்டை ஷட் டவுனும் பண்ணுறாங்க. இந்த ப்ராஜெக்ட்க்கு அப்புறம் நம்ம டெஸ்லா ரொம்பவே தனியாக இருக்காரு. ஒர்க்கில் அதிகமாக டென்ஷன் இருக்கும்போது வீட்டுக்கு பக்கத்தில் இருக்க பார்க்குக்கு போயிட்டு பறவைகளுக்கெல்லாம் வந்து ஃபீட் பண்ணுவார். ஆனால் அதில் ஒரு பறவை மட்டும் டெஸ்லா எங்கே இருந்தாலும் வரும். அடுத்த நாள் காலையில் அவரோட பெட்ரூமுக்கே வந்துருச்சு. நம்ம டெஸ்லா வழக்கம் போல் ஈக்குவேஷன் சால்வ் பண்ணிட்டு இருக்கும்போது அந்த பறவையோட கண்ணிலேருந்து டெஸ்லா ஒரு விஷயத்த நோட் பண்ணுறாரு. என்னென்னா நம்ம என்ன யோசிக்கிறோமோ அது நம்ம கண்ணிலேயே தெரியும். ஒரு கரெக்டான லைட் பீம் மூலியமாக என்ன நடக்கிறாங்கன்னு தெரிஞ்சுக்க முடியும். ஒரு ப்ராஜெக்டை ரெடி பண்ணுறாரு. இது பேர் என்னென்னா தாட் கேமரா. ஆனால் இது கடைசி வரைக்கும் ஒரு ஐடியாவாக மட்டும்தான் இருந்தது. இவரோட லைஃப் டைமில் 700 இன்வென்ஷன் கண்டுபிடிச்சிருக்காரு, 300 பேட்டன்ட்டுக்கு மேலே இருக்குது. ஆனால் தனியாக 6 மாதம் கிட்ட வெறும் பால் பிஸ்கெட்டை மட்டுமே சாப்பிட்டு உயிர் வாழ்ந்திருக்காரு. இவ்வளோ விஷயத்த கண்டுபிடிச்சிருக்காரு, அவருக்குன்னு ஒரு பேக்கப் கூடமா இல்லாமல் இருக்கும்? கண்டிப்பாக இல்லை. ஏன்னா இது வரைக்குமே டெஸ்லா உருவாக்கின இன்வென்ஷன் எல்லாமே மக்களுடைய வேலையை சுலபமாக்குறதுக்கு மட்டும்தான், காசு சம்பாதிக்கணும் யோசிக்கவே இல்லை. இதுக்கு ஒரு பெரிய எக்ஸாம்பிள் என்னென்னா வெஸ்டிங் ஹவுஸ் டெஸ்லாவோட போட்ட அக்ரிமெண்ட் படி 1 ஹார்ஸ் பவருக்கு $1 தான். ஆனால் இப்போது மொத்த நியூயார்க் சிட்டியுமே வெளிச்சத்தில் இருக்குது. வெஸ்டிங் ஹவுஸ்க்கு ஏகப்பட்ட கடன் ஆயிடுச்சு, வேறு வழி இல்லைன்னு டெஸ்லா கிட்ட சொல்கிறாரு. டெஸ்லா உடனே அந்த அக்ரிமெண்ட்டை 2 கிழிச்சு போடுறாரு. இது யாருக்கும் தெரிய வரணும்னு சொல்கிறாரு. யோசிச்சு பாருங்கள், அந்த ராயல்ட்டியோட வேல்யூ என்னென்னா $300 பில்லியன். 1 செகண்டில் கிழிச்சிட்டாரு அந்த அக்ரிமெண்ட்டை. அந்த அக்ரிமெண்ட் மட்டும் நம்ம டெஸ்லா கையில் இருந்திருந்தால் அவர் தான் ஃபஸ்ட்டு பில்லியனராக இருந்திருப்பார். இன்னி வரைக்குமே நாம் படிக்கிற டெக்ஸ்ட் புக்கில் டெஸ்லா வராததுக்கு காரணம் என்னென்னா இன்வென்ஷனில் ப்ராஃபிட் பார்க்க மாட்டார். இவரோட இன்வென்ஷன்னால் நிறைய பிஸ்னஸ் மேன் ப்ராஃபிட் அடைஞ்சிருக்காங்க, ஆனால் டெஸ்லா இல்லை. 6 மாதம் கிட்ட தனியாக இருந்திருக்காரு ஒரு ஹோட்டலில். இறக்குறதுக்கு 2 நாள் முன்னாடி டு நாட் டிஸ்டர்ப் கார்டு மாட்டியிருக்காரு. இந்த கார்டு போட்டிங்கன்னா வெயிட்டர்ஸ் கிளீனர்ஸ்னு யாரும் உள்ளே வரக்கூடாது. ஆனால் இந்த கார்டு 2 நாளாக போட்டிருந்தாரு நம்ம டெஸ்லா. ஸோ வெயிட்டர்ஸ்லாம் உள்ளே வந்து பார்த்தா நம்ம டெஸ்லா இறந்துருக்காரு. உள்ளே இருந்த இன்வென்ஷன் ப்ராஜெக்ட்டுன்னு ஒன்று கூட வெளியே தெரியாமல் US கவர்மெண்ட் மறைச்சிட்டாங்க. ஸோ ஃபைனலாக நம்ம வீடியோ எண்டுக்கு வந்துட்டோம். இந்த வீடியோலேருந்து நான் உங்ககிட்டருந்து ரெக்வஸ்ட் பண்ணிக்கிற விஷயம் என்னென்னா, ஒரு 5 சயின்டிஸ்ட் பேரை சொல்லு, இல்லை ஒரு 10 சயின்டிஸ்ட் பேர் சொல்லுன்னா கண்டிப்பாக அதுக்கு டெஸ்லாக்குன்னு ஒரு இடம் கொடுங்க. நாம் பேசினா மட்டும்தான் அடுத்த ஜென்ரேஷனுக்கு ரீச் ஆகும். இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள், முடிஞ்சளவு உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள்.